நீங்க வம்சிக்கார் இல்லையா? அப்ப யாரு? நீங்க ராதே 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 ஸ்ட்ரைட்டா விடாமா தலை ஸ்ட்ரைட்டாவே சாய்ச்சிட்டே இருக்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் ரெடி பொண்ணுடைய ஸ்கூலில் கிருஷ்ண ஜெயந்தி செலிப்ரேஷனுக்காக கேர்ள்ஸ் எல்லாம் வந்து ராதே ட்ரெஸ்ஸும் அண்ட் பாய்ஸ்லாம் வந்து கிருஷ்ணா ட்ரெஸ்ஸும் வந்து போட்டு வர சொல்லியிருந்தாங்க. ஸோ அவளுக்காக வந்து நான் எல்லாமே வந்து செட்டாக ரெடி பண்ணி வச்சுருந்தேன். நான் வந்து முந்தின நாளே வந்து எல்லாம் செட்டாக ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஸோ நெக்ஸ்ட் டே வந்துட்டு அவங்களுக்கு ரெடி பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேஸில் வந்து ஆல்ரெடி வந்து அவளுடைய மாய்ஸ்சர் வந்து நான் போட்டுட்டேன். மாய்ஸ்சர் போட்டுட்டு அதுக்கு மேலே தான் வந்து காம்பேக்ட் போட்டிருக்கேன். அண்ட் வந்து லைனர், உங்ககிட்ட வந்து காஜல் இருந்தது தான் நீங்கள் பெட்டர் வந்து காஜலே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா காஜல் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா வந்துட்டு அது ஸ்மஜ் ஆகாது. இது வந்து அவங்க காயிற வரைக்கும் வந்து வெயிட் பண்ணணும். என்னுடைய பொண்ணு வந்துட்டு அவள் கண்ணை மூடிட்டுருக்க சொன்னால் இருந்தால் அதனால ஓகே தான். பட் எல்லா குழந்தையும் வந்து அந்த மாதிரி வந்து வெயிட் பண்ண மாட்டாங்க. சில பேர் வந்து குழந்தைங்களுக்கு எதுக்கு இந்த மாதிரிலாம் மேக்கப் பண்ணுறீங்க, அவங்களுக்கு வந்து அது கெமிக்கல் ஹார்ம்ஃபுல்லாக இருக்கும் அந்த மாதிரிலாம் வந்து சொல்கிறாங்க. பட் நம்ம குழந்தைங்களுக்கு வந்து நம்ம ரெகுலராக இந்த மாதிரி மேக்கப் பண்ண போகிறது கிடையாதுங்க. எப்போவாவது தான் வந்து நம்ம ட்ரெஸ் பண்ணும்போது தான் நம்ம பண்ணுறோம் அப்படின்றதால அது ஒன்றும் ஆகாது. அதுவும் இல்லாமல் நம்ம வந்து ப்ராப்பராக வந்துட்டு அவங்களுக்கு மாய்ஸ்சர் போட்டு அதுக்கு மேலே வந்து இந்த மாதிரி மேக்கப்லாம் பண்ணும்போது அது வந்து ஸ்கின்னுக்குள்ளே வந்துட்டு அப்சர்வும் ஆகாது. நீங்கள் மேக்கப் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்களுடைய மாய்ஸ்சர் வந்து போட்டுட்டு அதுக்கு மேலே வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி மேக்கப் ஸ்டெப்ஸ்லாம் வந்துட்டு நீங்கள் பண்ணிக்கலாம். ஐப்ரோ பார்த்தீங்கன்னா ஐடெக்ஸோட காஜலை யூஸ் பண்ணி நான் வந்து ட்ரா பண்ணியிருக்கேன். அது பண்ணிவிட்டு நீங்கள் பவுடர் வச்சு செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு அது வந்து கொஞ்சம் லாங் லாஸ்டிங்காக இருக்கும். ஃபேஸ் மேக்கப் முடிச்சுட்டு ஹேர் ஸ்டைல் வந்து பண்ணேன். அவளுக்கு ரொம்பவே ஷார்ட்டாக இருந்தேன். அதுலேயே வந்துட்டு நான் ஜடபில்லியை வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணேன் அப்படின்றதையும் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் அவங்க ஸ்கூலில் வந்துட்டு டான்ஸும் வந்து பண்ணியிருந்தாங்க. அந்த கிளிப்ஸையும் வந்து நான் வீடியோ எண்டில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.